ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன பார்க்க போகிறோம்னா இந்த வீடியோவில் வீடு ஃபுல் க்ளீனிங் டீப் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் இந்த வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்குள்ளே போங்க நான் நிறைய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேலே இருந்த லைட்டெல்லாம் ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்து வச்சாச்சு அடுத்து வந்து கிச்சன் ஃப்ரிட்ஜு க மேலேருந்து தொடச்சாச்சு இந்த பாட்டிலெல்லாமும் கீழே எடுத்து வச்சுட்டு இதெல்லாமும் க்ளீன் பண்ணிடலாம் தண்ணி வச்சு தொடச்சிட்டு உக்காரம் நல்ல துணி வச்சு தொடச்சிடலாம் இங்கேயும் வந்து ஒட்டடெல்லாம் எதுவும் பெருசாக இருக்காது கிச்சனில் உள்ள திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு துடைக்கிறது மட்டும்தான் பெரிய வேலையாக தெரியும் ஹாலில் பெட்ரூம்லலாம் ஒட்டட அவ்வளவாக இருக்காது ஜஸ்ட் க்ளீன் பண்ணால் போதும் பாட்டிலெல்லாம் வந்து அப்பப்போ நான் கழுவி வச்சுருவேன் எப்போ ரீஃபில் பண்ணும்போது கழுவி தொடச்சி அதுக்கப்புறம் தான் திருப்பி ரீஃபில் ரீஃபில் பண்ணி வைப்பேன் இப்போ வந்து மேலே உள்ள கபோர்ட்ஸ் எல்லாம் மட்டும் தொடச்சா போதும் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறமா நல்ல துணி வச்சு தொடச்சு திருப்பி எடுத்து எடுத்தாங்க அங்கேயே வச்சிட வேண்டியதான் நான் ஷார்ட்ஸ் அண்ட் குக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டிருக்கேன் எல்லாத்தையும் பாருங்கள் பார்க்கும்போது எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ஃபஸ்ட் ரேக் முடித்தாச்சு அடுத்த ரேக் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ரேக்கில் வந்து பாட்டில்ஸ் அதிகமாக இருக்காது வெறும் பேக்கெட்ஸ் தான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது அதெல்லாம் தான் பேக்கெட்டோடு உள்ளது தான் வச்சுருப்பேன் அதனால் இந்த ரேக் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான் இந்த ரகையும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே கிச்சனுக்கு மேலே உள்ள ஃபேனில் அந்த இதை கழட்டிட்டு அதை க்ளீன் பண்ணணும் அதுக்கு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே கேஸ் ஸ்டவ்வில் ஒரு கேரி பேக் போட்டுப்பேன் அது போட்டால் மேலே க்ளீன் பண்ணும்போது தோ தண்ணிலாம் சொட்டுச்சுன்னா கேஸுக்கு எந்த பாதிப்பும் வராது இல்லைன்னா அதை ரொம்ப க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும் கேஸ்குள்ளே போயிருச்சுன்னா அடுப்பெயர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுப்பேன் கவர் போட்டுட்டு மேலே சொல்யூஷன் ஊற்றி தான் க்ளீன் பண்ணும் ஏன்னா எக்ஸாக்சில் எப்போயுமே அதிகமாக ஆயில் இருக்கும் அதுக்காண்டி கொஞ்சம் கெமிக்கல் நிறையவே தான் யூஸ் பண்ணிப்பேன் மேலே உள்ளே இதை கழட்டியாச்சும் அந்த ஃபில்டர் மாதிரி இருக்கிறத கழட்டி அதை கழுவி வச்சிடலாம் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் தொடச்சிடலாம் நல்லா இது மட்டும்தான் கொஞ்சம் ஹார்டாக துடைக்கிற மாதிரி இருக்கும் மற்றெல்லாம் லைட்டாக தொடச்சாவே போதும் இது வந்து நான் பொங்கல் போது க்ளீன் பண்ணது பொங்கலுக்காக க்ளீன் பண்ணது எக்ஸாக்டர்லாம் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ரொம்ப அழுக்காயிருச்சுன்னா இடையில அப்போ தான் துடைக்கிறது மற்றபடி கபோர்ட்ஸ் எல்லாம் அப்பப்போ தொடைச்சி வச்சிடுறது டெய்லியுமே லைட்டாக மேலே அப்பில் தொடச்சி வச்சிடுறது தொடச்சி முடிச்சாச்சா எடுத்து நல்ல தண்ணியில் வச்சு ஒரு தடவை தொடச்சா இந்த ஃபேனோட வேலை முடிஞ்சிரும் எல்லாத்தையும் தொடச்சப்பறம் லைட்டு ஃபேன்லாம் ஒரு தடவை போட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளே எதுவும் தண்ணி இன்னும் போயிருந்துச்சுன்னா கஷ்டம் இல்லை அதனால் போட்டு பார்த்தாச்சு நல்லா தான் இருந்துச்சு எக்ஸாஸ்டரோட வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து அடுத்த கபோர்டு தொடங்கணும் அடுப்பு வந்து லாஸ்ட்டாக தான் துடைப்பேன் அடுத்த கபோர்டை பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு கொஞ்சோண்டு காஃபி தூள் கொட்டி இருந்துச்சு அன்றைக்கி வந்து செம மழை தான் காமிச்சிட்ருக்கேன் எல்லா கபடியுமே துடைச்சி முடிச்சுட்டு கிச்சனை வந்து நான் தண்ணி மாப் போட மாட்டேன் தண்ணி ஊற்றி அலசி விட்டுருவேன் இந்த ஃப்ளோர் ட்ராப் இருக்கிறதுனால தண்ணி அதில் போயிடும் நம்ம அப்புறம் தண்ணி ஊற்றி விளக்கு மரம் வச்சு கூட்டணுனா தண்ணி அதுக்குள்ளே போயிடும் எப்போவுமே இப்படி தான் பண்ணுவேன் கிச்சன் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கழுவி விட்டுருவேன் நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி வாஷிங் மிஷினுக்கு பின்னாடி அடுப்புக்கு பின்னாடிலாம் ரொம்ப தூசு தங்காது ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு சோப்பு வச்சு சோப்பு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நல்ல தண்ணி ஊற்றி கூட்டி விட்டுருவேன் கதவெல்லாம் தொடச்சி கதவுக்கும் போட்டு வச்சிடலாம் எல்லா கதவுமே தொடச்சி எல்லா கதவுக்குமே புட்டு வச்சுட்டேன் இது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா சேர் போட்டு ஏறி ஏறி பண்ணணும் அதுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி மாப்பு வச்சு தொடக்கிறது தொடச்சி முடிச்சாச்சு கதவெல்லாம் பளிச்சு ரூம் கதவு அலை மாதிரி கதவு எல்லாத்தையுமே தொடச்சாச்சு பொட்டு வச்சிடலாம் எல்லா கதவுக்கும் பொட்டும் வச்சு முடிச்சாச்சு இந்த வேலைலாம் முடிஞ்சிருச்சு பொட்டு வச்சிட்டு வாசலில் போய் நின்று கதவை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செஞ்ச வேலைக்கே ஒரு திருப்தி கிடச்ச மாதிரி இருக்கும் அடுத்து ஸ்க்ரீன் எல்லாமும் துவச்சி போட்டேன் துணி துவைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு ரெண்டு நாள் ஆச்சு மற்றெல்லாமே இது ஃபில்டரை கழுவி திருப்பி மாட்டியாச்சு கார்பெட்டு மிதி எல்லாத்தையுமே துவைச்சி போட்டாச்சு அடுத்து வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணுற வேலை தான் ஃப்ரிட்ஜில் அடியில் வச்சுருந்த மேட் இதெல்லாம் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் சுத்தமாக எடுத்து கழுவி வச்சுட்டேன் இன்னும் கொஞ்சம் கழுவிட்டுருக்கேன் அடுத்து இருந்த ஸ்கிரீன் எல்லாமும் துவைச்சி வச்சாச்சு இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த திங்ஸு எல்லாத்தையும் வெளில எடுத்து வச்சுட்டு கழுவிட்டுருக்கேன் இது வந்து நான் கருவேப்பில் ஊர்லேருந்து வரும்போது கொண்டு வந்திருந்தேன் இன்னுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதான் அவங்க கிட்டே காமிக்கலான்னு அந்த வீடியோ எடுத்தேன் சாமி ஜாமான் கழுவி அந்த இடத்த தொடச்சிட்டு பூலாம் வச்சு சாரி பூ இல்லை பொட்டெல்லாம் வச்சு வச்சாச்சு குங்குமம் மஞ்சள்லாம் வச்சு பூஜா கபோர்டும் கிச்சனும் டீப் கிளீனிங் முடிஞ்சிருச்சு வீடெல்லாம் மாப் போட்டால் பொங்கலுக்கு தயாராகிடுவோம் இந்த வீடியோ இவ்ளோ நேரம் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோஸையும் பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா பா பாய் தேங்க் யூ